हाय எல்லருக்கும் வணக்கம் வெல்கம் டு குஷி கிச்சன் நம்ம இன்னைக்கு சிக்கன் கட்லட் எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1/4 கிலோ சிக்கனை வந்து மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு panல oil காஞ்ச உடனே அதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து அதுல போட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதங்கின உடனே அதுல 1 டேபிள்ஸ்பூன் इंजी हाफ टेबल स्पून पूंडों मूनु पोल पच्चा मिलागा सेत्तु नल्ला वदक्की विडुंगा इप्पा इदल्ला 1 टेबल स्पून मिलगाय तूल 1 टेबल स्पून मल्ली तूल गरम मसाला हाफ टी स्पून पेपर वंदु तेवेकेर्प सेत्तु नल्ला वदक्की विडुंगा उडनेये अदल्ला नम्ब वंदु अरच्चु वच्चिरुक्क चिक्कन पोट्टु नल्ला स्मैश पन्नि विडुंगा इप्पा अदल्ला கொஞ்சம் போல உப்பையும் வச்சு வச்சிருக்க மிளகு தூளையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க நல்லா இது போல mix பண்ணி விட்டு ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் போல சிக்கனை வேக வச்சிருங்க வெந்த உடனே சிக்கனை ஆற வச்சிட்டு மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துப்போம் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க கட்லட் உடையாம இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல கொத்தமல்லியும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் போல உப்பையும் மிளகு தூளையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான முட்டைய ரெடி பண்ணிடுவோம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க அதை நல்லா பீட் பண்ணிட்டு அதுல உப்பையும் மிளகு தூளையும் சேர்த்து நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க ரெண்டு கப் போல பிரெட் கிராம்ஸையும் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு கட்லட் வந்து எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க ரெடி பண்ணிக்கங்க நான் வந்து இந்த மாதிரி ஷேப்ல ரெடி பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ இந்த கட்லட்டை முட்டையில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க மெதுவா பிரெட் கிராம்ஸ்ல நல்லா கோட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இந்த கட்லட்டை 10 நிமிஷம் போல ஃபிரிட்ஜ்ல வச்சு எடுக்க போறேன் இப்போ ஒரு panல எண்ணெய் காஞ்ச உடனே லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு சிக்கன் கட்லட்டை ஆட் பண்ணி 골든 கலர் ஆகுற வரைக்கும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்மளுடைய சூப்பரான கட்லட் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி குஷி கிச்சன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க